நாங்களும் வெளியில் பல்ல கட்டி அடைச்சாலும் நாங்கள் ஷாப்பிங் போயே தீருவோம் அப்படின்னு சொல்லி நானும் என் வீட்டுக்கார் வந்து வெளியில் கிளம்பணும். இங்கே மேனகா மில்ஸ் அப்படின்ற ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்கு, அங்கே டி ஷர்ட் ட்ராக் பண்ணலாம் விலை கம்மியில் கிடைக்கும். ரெகுலராக அவர் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவார். ஸோ புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கடக்குள்ள நுழைஞ்சவர் 500 பர்ச்சேஸ் பண்ணலாம் நினச்சவர், பட் 700 பில் ஆயிடுச்சு. என்னக்கா 700 வருது அப்படின்னு கடைக்காரர்கிட்ட கேட்டோன்னே, ஏப்பா நீ நிறைய எடுத்தால் நிறைய தானப்பா வரும் அப்படின்னு அந்த அக்கா வந்து நக்கல் பண்ணிவிட்டோன்னே இவர் உடனே அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து சமாளிச்சு விட்டாரு. இவருக்கு மட்டும் தான் டி ஷர்ட் ட்ராக் பண்ணலாம் எடுப்பாரா, நம்மளுக்கு எடுக்கணும்லன்னு சொல்லிட்டு 99 ஃபேக்டரி அவுட்லெட்டுக்குள்ள நான் நுழைஞ்சேன். அங்கே போனோட பார்த்தா எனக்கு கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்தது, பட் ஜென்ஸுக்கு குட்டீஸுக்கு தாங்க செம சூப்பராக இருந்தது. ஓகே, ஜென்ஸ் டி ஷர்ட்டை நம்மளும் ட்ரை பண்ணுவோமே, ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டி ஷர்ட்லாம் போட்டு பார்த்தேன். ஓகே, ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருந்தது. ஓகே, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சேன். பாப்பாவுக்கு தாங்க மகிழினிக்கு தான் செம சூப்பராக கலெக்ஷன்ஸ் இருந்தது. பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் கலெக்ஷன்ஸ் வந்து செம சூப்பராக இருந்தது. தேனி பீப்புள் கண்டிப்பாக நீங்கள் 99 இந்த கடையில் போய் குட்டீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சு வெளியே வந்தால் வண்டியில் பெட்ரோல் இல்லை, அப்புறம் என்ன வண்டியை விட்டுட்டு தான் போனோம்.